நாட்டினுடைய தொல்லியல் திணைக்களம் என்றது அந்த நாட்டு மக்களுடைய மரபுரிமைகளை அல்லது மரபு சார்ந்த விடயங்களை பாதுகாக்கிற வேலை தான். அந்த வேலையை தான் செய்ய வேணும். ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வுகளையோ ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முடிவுகளையோ வெளியிடுற திணைக்களமாகத்தான் அது இருக்க வேணும், செயற்பட வேண்டிய. அன்றாவது எத்தனையோ சைவாலயங்கள் வந்து கைவிடப்பட்டிருக்கு. சும்மா வெறும் தொல்லியல் திணைக்களத்தில் போர்ட் தானே இருக்க தவிர அந்த அந்த ஆலயங்களை திருப்பி விழிப்புணர்வு தான் அமைச்சிருதோ அல்லது அதை திருப்பி இருக்கிற அளவுக்காவது அதை பராமரிக்கிற ஒரு சூழல் கூட இன்றைக்கு இல்லை. இப்படி இனத்துவேசத்தை கக்கிற ஒரு சூழலாக சமூக வலைதளங்கள் மாறிவிட்டது. அந்த பதிவின் கீழ் வந்த பதில் பதிவுகளை பார்க்கும்போதே தெரிஞ்சது. அதில் வந்து அநேக மாணாக்கள் தமிழர்கள் வந்து இந்த நாட்டில் வாழ தொகுதியில் அவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே போயிட வேணும் என்று தான் சொல்லியிருந்தார். குருந்தூர் மலையோட முன்னுக்கே அந்த கோயிலை கண்டுபிடிச்சி தொல்லியல் திணைக்கள சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டாச்சு. ஆனால் இன்றைக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்படியே தான் இருக்குது. ஆக ஒரு கூரையை மட்டும் போட்டு இருக்குது. 2009 ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் வடகிழக்கில் இருக்கிற அநேக மாணாக்களுக்கு தொல்லியல் திணைக்களம் ஒன்று இருக்குன்னு தெரியும். அந்த வகையில் இங்கே இருக்கிற நிறைய இடங்களில் தொல்லியல் ஆதாரங்கள் இருக்கிற இடங்களில் வந்து சைவ கோயில்கள், அதாவது இந்த ஆகம வழிபாடு சாராத சைவ கோயில்கள் நிறைய இருந்திருக்கு. மக்கள் அது இப்பையில இருந்துன்றது தெரியாது. ஆனால் வச்சு வழிபட்டு சூலத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தையோ ஒரு கல்லையோ வச்சு அந்த இடங்களை வழிபட்டு வந்திருக்கணும். தங்களோட வாழ்க்கையின் மிக முக்கியமான பக்திசார் நம்பிக்கை மிக இடமாக அதை போட்டி வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்திருக்கணும். எனவே இது எப்பையிலிருந்து வந்தது என்ன நடந்ததுன்றல யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் இந்த தாங்கள் அன்றாடம் வழிபடுற தெய்வங்களை ஒரு ஆலயமாக பெரிய செயலகங்களில் பதிவு செய்யணும், பண்பாட்டு அலுவலர் திணைக்களத்தில் பதிவு செய்யணும் என்ற முறையெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாத இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி கோயில்கள் பதிவுபடாக போகிறதுக்கு பிரதான காரணமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு தொல்லியல் திணைக்களம் வவுனியா மற்றது முல்லைத்தீவு போன்ற இடங்களில் பிடிச்சி வச்சிருக்கிற இடங்களில் எல்லாம் கோயில்கள் காட்டுக்குள்ளே தான் இருந்தது. இன்றைக்கு தொல்லியல் மையம் என்று சொல்லப்படுற இடங்கள்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. எனவே அங்கே போய் வழிபடுறதெல்லாம் அந்த காலத்திலேயே சிக்கலுக்குரியது ஒன்றாக தான் இருந்தது. எப்போதாவது ஒருக்கா ஊர் மக்கள் திரண்டு போய் அங்கே வழிபட்டு வருகிறோம். அதுக்கு பிரதான காரணம் ஒன்று இராணுவ பிரச்சனம் இருந்தது. அதாவது வந்து ஆக்களை பிடிக்கிறது வெட்டுறது சுடுற சம்பவங்கள் நடந்தது. அதோட மிருகங்கள்ட்ட பயம். அப்போ இதில் வந்து இந்த இந்த தொல்லியல் மையங்களிடம் இருக்கிற கோயில்களில் ஒரு தொடர்ச்சியான வழிபாடு நடக்கலை. அதோட அந்த நேரம் பார்த்திங்கன்னா வன்னியில் அந்த நேரம் இல்லை, இன்றைக்குமே வன்னியில் பெரிய கோயில்கள் என்று சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ யாழ்ப்பாணம் மாதிரியோ திருவண்ணாமலை மாதிரியோ கோயில்கள் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த அந்த மக்களோட வாழ்வியலோடு இணைஞ்சாதான் அந்த தெய்வங்கள் இருந்திருக்கு. ஒரு சிறு தெய்வ வழிபாட்டு முறைன்னு சொல்ல வேணும். அது வந்து ஒரு சடங்கு சார் வழிபாட்டு முறைக்குள்ளதான் அதெல்லாம் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற நேரங்களில் அவை அந்த அந்த கோயில்களை பெரிய அளவில் கட்ட மாட்டோம். ஒரு மரத்துக்களையோ ஒரு ஒரு கல்லுக்களையோ ஒரு ஒரு சிலையை வச்சு கும்பிடு வேணும். அவ்வளோதான் அது பெரிய ஒரு தெய்வ வழிபாட்டுக்குரிய அம்சமாக அங்கே இருந்தது. ஆனால் திருவிழான்றது பெருசாக நடக்கும். எனவே அந்த மக்களுடைய அந்த தெய்வங்கள் குறித்த நம்பிக்கையும் மிகப்பெரியது. மற்ற தெய்வங்களோட அதை கூட நம்புகிறோம். அங்கே போனால் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறோம். அப்படி அந்த மக்களோட வாழ்க்கையுடையும் நம்பிக்கையோடையும் ஆத்மார்த்தமாக கலந்ததுதான் இந்த கோயில்கள். இந்த இன்றைய தொல்லியல் திணைக்களம் சொல்லுகிற இந்த இடங்களில் இருக்கிற கோயில்கள் அப்படியோ அந்த மக்களோட வாழ்வோட கலந்த ஒரு கோயில்கள் தான். இன்றைக்கு போருக்கு பிறகு வந்து இந்த இடங்களை வந்து தொல்லியல் திணைக்களம் வந்து தொல்லியல் மையங்களாக பிரகடனப்படுத்துது. அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த இடங்கள் எல்லாம் தொல்லியல் மையமாக தொல்லியல் திணைக்களம் பிரகடனப்படுத்துகிற இடங்கள் எல்லாமே பௌத்த எச்சங்கள் இருந்த இன்றைக்கு சொல்கிற அந்த சிங்கள பௌத்தம் இருந்த இடமாக பிரகடனப்படுத்துகிறதா இங்கே பிரச்சனையாக மாறுது. தங்கள் இவ்வளவு காலம் தாங்கள் வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு இடத்தை திடீரென்று கொண்டு வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சுட்டு அதை பெருசுப்படுத்துறதுன்றது வந்து இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்து வருது. அந்த வகையில் பார்த்தால் குருந்தூர் மலையாக இருக்கலாம், தென்னமரவாடியில் இருக்கிற அந்த கந்தசுவாய மலையாக இருக்கலாம், இங்கே வவுனியா வடக்கில் இருக்கிற வடுக்குநாரி மலையாக இருக்கலாம், இந்த இடங்கள் எல்லாமே தொல்லியல் திணைக்களத்தால் தொல்லியல் மையங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கே பௌத்த விகாரங்களை நிறுவ வேலை திட்டங்களை தொல்லியல் திணைக்களம் தான் செய்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய தொல்லியல் திணைக்களம் என்றது அந்த நாட்டு மக்களுடைய மரபுரிமைகளை அல்லது மரபு சார்ந்த விடயங்களை பாதுகாக்கிற வேலை தான். அந்த வேலையை தான் அதை செய்ய வேணும். ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வுகளையோ ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முடிவுகளையோ வெளியிடுற திணைக்களமாகத்தான் அது இருக்க வேணும், செயற்பட வேணும். வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த தொல்லியல் மையம் பண்ணோடனே அந்த இடத்துல பௌத்த விகாரை வைக்கிறது என்ற ஒரு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கணும். அது ஏன் என்று கேட்டால் அவையே சொல்லிடும், அது வந்து இத்தனை இத்தனை வருஷத்துக்கு முதல் புத்தர் இருந்த இடம், எனவே அந்த இடத்துல திருப்பி வைக்கிறோம் என்று சொல்லி. தொல்லியல் சட்டங்கள்லேயே ஏற்பாடு இருக்கு. வந்து தொல்லியல் சின்னங்களை சிதைக்கக்கூடாது, அதுக்குள்ள அத்துமீறல் நிலையக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனால் இன்றைய குருந்தூர் மலையை பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய விகாரம் வந்து அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. உண்மையிலே அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய விகாரம் இருந்ததான்றதுக்கான இந்த
ஆதாரங்களுமே வெளிப்படுத்தப்படலை. ஆனால் அன்றைக்கு அவ்வளோ பெரிய விஹார அந்த இருந்த இடங்களெல்லாம் அழித்து, அந்த இருந்த தொல்லியல் தடயங்களெல்லாம் அழித்து அவ்வளோ பெருசாக கட்டப்பட்டிருக்கு. அங்கேருந்து மீட்கப்பட்ட அந்த சிவலிங்கம் அடையுடைய ஒரு 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 தூண் வந்து பௌத்த கட்டிட துறைக்கு உரியதா அல்லது சைவ சம்பந்தப்பட்ட வழிபாட்டு முறைக்கு உரியதா என்ற விவாதமே முடிவுக்கு வராதே இல்லை. அந்த இதை அப்படியே பெயர்த்துக்கொண்டே அந்த பௌத்த விகாரோட உச்சியில் வச்சு அதை கட்டி வச்சுருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கிறது மீட்கப்படுற எல்லா தொல்லியல் எச்சங்களுமே ஒன்றில் அதே இடத்துல அது எப்படி இருந்தோ அதே மாதிரி வச்சு வாராக்களுக்கு ஒரு சுற்றுலா பயிர்களுக்கோ அல்லது அந்த 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 மரபுரிமை சார்ந்த மக்களுக்கோ அதை அப்படியே அதை விளங்கப்படுத்த அதை தெளிவுபடுத்த வைக்கக்கூடிய மாதிரி அது இருந்திருக்க வேணும். ஆனால் அதெல்லாம் பெயர்த்து கொண்டே வேற எங்கேயோ வச்சு வேறு மாதிரி கட்டி ஒரு புதுவிதமான ஒரு பௌத்த விகாரை அங்கே நிறுவியிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே இப்போ வடக்கு நரிமலை பிரச்சனையும் போய்கொண்டிருக்கு. அந்த பிராந்தியத்தில் இவ்வளோ காலம் பல நூற்றாண்டுகளாக வாழ்கிற மக்களுடைய நம்பிக்கைகள் அது எல்லாத்தையுமே சிதைச்சு அதை வச்சிருந்த கோயில்களையும் உடைச்சி அந்த இடத்த இப்போ தொல்லியல் திணைக்களம் தங்கட கட்டுப்பாட்டுக்கு கொண்டாடுறதுக்காக சரியான ஒரு வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கு. இதுவே வடக்கில் இருக்கிற இந்த பௌத்த எச்சங்களுக்குரிய இந்த தொல்லியல் மையங்களுக்கு இவ்வளோ காசையும் இதையும் செலவழித்து இவ்வளோ பெரிய அளவில் பௌத்த விகாரங்களை கட்டுற தொல்லியல் திணைக்களம் அனுராதபுரத்துலேயோ அல்லது வேறு எங்கேயோ நாட்டில் தெற்கு பகுதியில் இருக்கிற சைவாலயங்களுக்கு செலவழிக்குதாண்டா இல்லை. அனுராதபுரத்தில் எத்தனையோ சைவாலயங்கள் வந்து கைவிடப்பட்டிருக்கு. சும்மா வெறும் தொல்லியல் திணைக்களத்தில் போட் தானே இருக்க தவிர அந்த அந்த ஆலயங்களை திருப்பி விழிப்புணர்வு தானே செய்கிறதோ அல்லது அதை திருப்பி இருக்கிற அளவுக்காவது அதை பராமரிக்கிற ஒரு சூழல் கூட இன்றைக்கு இல்லை. இப்படி தொல்லியல் திணைக்களம் தெற்குக்கு ஒரு முகம் வடக்கு ஒரு முகம் காட்டுறது வந்து ஒரு ஒரு அரச திணைக்களம் எப்படி பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளது என்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கும் இருக்குது. அதுவும் இந்த நாட்டில் வாழ்கிற ரெண்டு இனங்களுடைய மரபுரிமை சார்புடையங்களில் வந்து இப்படி ஒரு பாரபட்சத்தை காட்டுறது வந்து வரலாற்றிலேயே ஒரு ஒரு இனத்தை முதன்படுத்தி கொண்டு வர வேலையை தான் ஒரு அரச திணைக்களம் செய்கிறதாக நான் கருதுகிறேன். தொழில் திணைக்களத்தை அவதானிக்கிறார்களுக்கு அந்த லோகோ மிக முக்கியமான ஒரு விஷயமாக தெரியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மூன்றுக்கும் மேற்பட்ட கலாச்சார கூறுகளை கொண்ட இனங்கள் வாழுது. தமிழ், முஸ்லீம், சிங்களம் ஆகிய மக்கள் தனித்தனிய கலாச்சார கூறுகளை கொண்ட மக்கள் வாழ்கிறோம். அப்படி தனித்தனி மரபுரிமைகளையும் கலாச்சார கூறுகளையும் கொண்ட மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் அந்த மரபுரிமைகளை பிரதிபலிக்கிற ஒரு திணைக்களமானது அவைகளுடைய பண்பாட்டு அடையாளங்களை தான் தங்கள் லோகோவில் வைக்க போகிறோம் என்று சொன்னால் மூன்று இனங்களையுமே மூன்று இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஏதாவது ஒரு கலாச்சார அடையாளத்தை வைக்க வேணும். ஆனால் இங்கே தொழில் திணைக்களத்தோட அந்த அடையாள கூறிய பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து தனியாக ஒரு பௌத்த விகாரையை காப்பாற்றுறதுக்கான ஒரு திணைக்களம் மாதிரி தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அது கேட்டால் சொல்லினும் அது நாங்கள் உருவாக்கலை, பிரித்தானியர்கள் உருவாக்கினேன்னு சொல்லி. ஆனால் பிரித்தானியர்கள் உருவாக்கின எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டுடு. சட்டங்கள்லேயும் சரி, வெவ்வேறு அடையாளங்களும் சரி, பிரித்தானியர் உருவாக்கி விட்டு போன எத்தனையோ விஷயங்களை மாற்றியாச்சு. பிரித்தானியர் வெளியிட்ட காசு தான் இன்றைக்கும் இலங்கை அரசாங்கம் வெளியிடுதுன்னு இல்லை தானே. அப்போ அந்த மாற்றங்கள் நடந்திருக்கும் போது இந்த திணைக்களத்திலேயும் அந்த திணைக்களத்துடைய அந்த லோகோவிலையும் லோகோவிலையாவது மாற்றம் வேண்டும் என்று சொல்லி தமிழர்கள் விரும்பிச்சினும். பலர் அது குறித்து பேசி கொண்டிருந்தனர். கனகாலமாக பேசப்படுது அந்த விஷயம். நான் அண்மையில் வந்து தொழில் திணைக்களத்து உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த லோகோ குறித்த ஒரு பதிவில் ஏன் இப்படி மற்ற இனங்களை இதில் பிரதிநிதித்துவப்படுத்த இல்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தேன். அதுக்கு தொழில் திணைக்களம் வந்து ஒரு ஸ்மைலியை ஒரு சிரிப்பு குறிவிட்டை மட்டும்தான் வழங்கியிருந்தது. அது பிறகு சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருள் ஆகும்போது அதில் கீழே வந்த அந்த கொமெண்டுகளானது பதில் பதிவுகளானது வந்து மிக மோசமான கீழ்த்தரமான ஒரு இனவாதத்தையும் ஒரு இனக்குரோதத்தையும் விதைக்கிற மாதிரி தான் அதனுடைய பதிவுகள் இருந்தது. எல்லாருமே பார்த்துச்சு, நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஒரு உலகம் ஜனநாயக ரீதியில் முன்னேறிட்டு பேச்சு சுதந்திரம் அது தண்டெல்லாம் கதைக்கிறோம். ஆனால் இப்படி இனத்துவேசத்தை கக்கிற ஒரு சூழலாக சமூக வலைதளங்கள் மாறிவிட்டது. அந்த பதிவின் கீழ் வந்த பதில் பதிவுகளை பார்க்கும்போதே தெரிஞ்சது. அதில் வந்து அநேக மாணாக்கள் தமிழர்கள் வந்து இந்த நாட்டில் வாழ தொகுதியில் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே போயிட வேணும் என்று தான் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஒரு வரலாற்றையும் ஒரு இனத்தின் வரலாற்றையும் மரபுரிமைகளையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு திணைக்களமே இந்த மாதிரியான ஒரு இனத்துவேசத்தை விதைக்கிறதுக்கு தன்னுடைய லோகோவை பயன்படுத்துன்றது தான் இதில் இருக்கிற செய்தி. அதுக்கு பிறகும் கூட அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு சிறிதளவான மாற்றங்கள் செய்கிறதுக்கோ அல்லது அது தொடர்பான விளக்கத்தை கொடுக்கறதுக்கோ கூட தொல்லியல் திணைக்களம் தயாராக இல்லை. தொல்லியல் திணைக்களம் அது பற்றிய ஒரு சிங்கள நண்பர் தொல்லியல் திணைக்களம் கேட்டபோது தொல்லியல் திணைக்களம் சொன்ன பதில் என்று சொன்னால் இது வந்து பௌத்த சிங்கள நாடு என்ற மாதிரியும் வட இந்தியாவில் வந்து அவர்கள் வந்து அசோக சக்கரத்தை தான் தொல்லியல் திணைக்களம் இதாக வச்சிருக்கணும், எனவே நாங்கள் வந்து வச்சிருக்கல ஒரு தவறும் இல்லை, தமிழ்நாட்டில் கூட கோயில்களை தனி வச்சிருக்கணும்ன்ற மாதிரி தான் ஒரு பதிலை சொல்லியிருக்கணும். அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கென்று தனியாக ஒரு தொல்லியல் துறை இருக்குது.
அவங்கள மத்திய அரசு அதிகார பிரிவு கொடுத்து அதிகாரம் கொடுத்து தொழில் திணைக்களத்தை தனியாக வச்சுக்கிறாங்க. கீழடியெல்லாம் அவங்கெல்லாம் இண்டை செய்து பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. தொழில் திணைக்களம்ன்றது ஒரு மத்திய அரசின் திணைக்களம். மத்திய அரசு என்பது இலங்கையில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் மரியாதை செலுத்தணும், எல்லா இனங்களுக்கும் வந்து சம வாய்ப்பை கொடுக்க வேணும். அதுதானே மும்மொழி கொள்கையில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்படின்ற வெறுமனே மத்திய அரசு சிங்களத்தை மட்டுமே முதன்மொழியாக கொண்டு சிங்களத்தை மட்டுமே அலுவலக மொழியாக கொண்டு செய்யலாமே. இப்போ மொழி மூன்று நிர்வாக மொழியாக மூன்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஏன் இந்த மாதிரியான மரபுரிமை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு மூன்று இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கலாச்சார அடையாளத்தை நாங்கள் வைக்கக்கூடாது? இப்போ அப்படியெல்லாம் யோசிக்காமல் இப்படி மடை மாற்றி விடுறது, அவர் செய்து இவர் செய்து அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் என்று சொன்னால், அந்த காலப்பகுதியிலே தான் நாங்கள் தங்கி வாழ வேணும். வெறுமனே வடக்கில் இருக்கிற இந்த பழைய சிவாலயங்களுக்கு ஒரு போட்டை போடுறதோட தொழில் திணைக்களத்தோட பணி முடிஞ்சு போகுது. சில இடங்களில் ஒரு கொட்டில கட்டி வச்சிருக்கணும். ஆனால் இப்போ எங்களுக்கு மன்னித்தலையில் அவ்வளோ பெரிய சிவன் கோயில் இருக்குது. இன்றைக்கும் ஒரு சிதைவடைஞ்சு கொண்டு இருக்குது. அந்த உப்பு காத்துலேயும் அதுலேயும் பட்டு அது சிதைவடைஞ்சு கொண்டு இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் போனால் பார்க்கலாம். ஆனால் இப்போ குருந்தூர் மேலையில் அவ்வளோ பெரிய பௌத்த விகாரம் இல்லாத, அவ்வளோ முற்றாக சிதைஞ்ச ஒரு பௌத்த விகாரை திருப்பி கட்ட முடியும் என்று சொன்னால், ஏன் இந்த கோயிலை நாங்கள் திருப்பி அதே மாதிரி கட்ட முடியாது? இதுக்கு தொழில் திணைக்களத்தில் காசு இல்லை என்று தான் சொன்னாலும், மக்கள்கிட்ட காசை வாங்கி கட்டலாம். எவ்வளோ மக்கள் அதுக்கு நிதி கொடுக்க தயாராக இருக்கிறார்களே, ஏன் அதெல்லாம் செய்யணும் இல்லை? இதெல்லாம் ஒரு பாரபட்சமான விஷயம் தானே. குருந்தூர் மலையோட முன்னுக்கே அந்த கோயிலை கண்டுபிடிச்சி தொழில் திணை சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டாச்சு. ஆனால் இன்றைக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்படி தான் இருக்குது. ஆக ஒரு கூரையை மட்டும் போட்டு இருக்குது. தொல்பொருட்கள் என்பது கடந்த காலத்துக்குரியது. கடந்த கால வரலாற்றையோ பண்பாட்டையோ நாங்கள் திருப்பி பார்க்குறோம், அதை டச் பண்ணுறோம், அதில் ஒரு உணர்வை போடுறோம், அவ்வளோதான் அது. இப்போ நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வந்து அதை நாங்கள் ஒரு பார்வை பொருளாக தான் வச்சுருக்கிறோமே, வச்சிருக்க வேணுமே தவிர, அதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்க வேணும்னு இல்லை. அப்படி கட்டமைக்க போனோமே என்று சொன்னால் பல பிரச்சனைகள் இங்கே உருவாகும். இப்போ இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முதல் இங்கே புத்தர் வாழ்ந்தார், புத்த மக்கள் வாழ்ந்தார்களோ, அல்லது புத்தறிஞ்சு வந்து போனாரோ, அல்லது புத்த பிக்குகள் வாழ்ந்தார்களோட தடயத்தை வச்சுக்கொண்டு இப்போ அதே இடத்துல திருப்பி புத்த விகாரை கட்ட வழிகிட்டால், அதே இடத்துல திருப்பி பௌத்த அடையாளங்கள் கொண்டுற வழிகிட்டால், இங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த புதுசாக வந்த இப்போ வந்தாக்களுக்கும் வண்டியில் பிரச்சனை வரும். இது இலங்கையை வந்து மேலும் மேலும் இன முரண்பாடுகளை வளர்த்து செல்லத்தான் உதவுமே தவிர, ஒரு சுவிட்சமான எதிர்காலம் நோக்கியோ அல்லது ஒரு இனமுரண்பாடுகளை இலங்கையை நோக்கியோ இந்த மாதிரி செயற்திட்டங்கள் நகர்த்தாது இந்த நாட்டை.